நீங்கள் விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம், நெருங்க வேண்டாம், விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்பது வேறு, விபச்சாரம் அதை நெருங்க கூட வேண்டாம். நெருக்கத்திற்கு விபச்சாரத்திற்கு கொண்டு போய் ஒரு மனிதனை இட்டு செல்ல என்னென்னவெல்லாம் துணை சாதனங்களாய் தூண்டு கருவிகளாய் இருக்கிறதோ அவைகள் அத்தனையும் இந்த மார்க்கத்தால் தடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் ஒரு அந்நிய பெண் ஒரு அந்நிய ஆண் இவர்கள் பழகுவதை இன்றைக்கு காதல் என்று சொல்லி புனிதப்படுத்தப்படுகிற மிக மோசமான ஒரு சாக்கடை விஷயத்தை மார்க்கம் வன்மையாக தடுக்கிறது, கண்டிக்கிறது. ஒருவர் மீது ஒருவருக்கு பிரியம் என்று வர வேண்டுமானால் மார்க்கம் அனுமதித்த வகைகளிலேதான் பிரியமும் பாசமும் வர வேண்டும். மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட வழிகளில் வருகிற போது அதற்கு மஹப்பத் என்று பிரியம் பாசம் என்றெல்லாம் பெயர் சொல்ல முடியாது. அல்லாஹ்வின் மீது காதல், ரசூலின் மீது காதல், நல்லோர்களின் மீது காதல், பெற்றோர்களின் மீது நேசம், பிள்ளைகள் மீது நேசம், பெற்றெடுத்த மக்கள் அல்லாமல் பிறந்த ஊரின் மீது நேசம், சில குறிப்பிட்ட புனிதப்படுத்தப்பட்ட இடங்களின் மீதான நேசம், மனைவியின் மீதான நேசம், இது எல்லாம் மார்க்க வரையறைக்குள் அடங்கும். இந்த பிரியங்களை வலியுறுத்துகிறது மார்க்கம், இந்த காதலை ஊக்குவிக்கிறது மார்க்கம். அந்த அடிப்படையில் இறை காதலில் தொடங்கி மனைவி மக்கள் காதல் வரை, ரசூலுடைய காதல் தொடங்கி நல்லோர்கள் பெற்றோர்களினுடைய காதல் வரை, இது எல்லாமே அனுமதிக்கப்பட்ட வரவேற்புக்குரிய விஷயங்கள். இவற்றிலிருந்து முழுமையாய் விளக்கப்பட்டு விலகி இருப்பது ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண் ரெண்டு பேரினுடைய பழக்கம். இது காதல் என்கிற பெயரில் இன்றைக்கு புனிதப்படுத்தப்படுகிறது. இன்றைக்கு பிப்ரவரி 14 அதற்கென்று தனி தினம். இன்றைய நாளைக்கு உலக நுகர்வு கலாச்சாரம் கொடுத்திருக்கிற பெயர் காதலர் தினம். அரபு நாடுகளில் கூட விதிவிலக்கல்ல, இதற்கு பெயர் ஈதுல் ஹுப் என்று வைத்திருக்கிறார்கள். ஈதுல் ஹுப் காதலர்களுடைய பெருநாள். மார்க்கத்திலே ஈத் என்பது மூணு பெருநாள் தான், ஒன்னு ஜும்மா, ஈதுல் அதுஹா. மூன்று நாளை தவிர வேறு எந்த நாளைக்கும் ஈத் என்கிற அந்த வார்த்தை பயன்பாடே தவறு. ஈத் என்கிற வார்த்தையை இதை தவிர வேறு எதற்கும் சொல்லக்கூடாது. ஆனால் கால கொடுமை, கலாச்சார சீரழிவு ஈதுல் ஹுப் என்று சொல்லி இதை காதலர் தினத்தை பெருநாளாக கொண்டாடுகிற அளவுக்கு உலகத்தினுடைய போக்கு போகிறது. ஒருவேளை அப்படி காதலித்துத்தான் ஆவேன் என்றால் மார்க்கம் சொல்லுகிறது மனைவியை காதலி, இரண்டரை கடந்து காதலி, அவளுக்கு பிரியமான பொருள் உனக்கு பொருளான உனக்கு பிரியமான பொருளாய் விஷயமாய் ஆகிவிடுவதற்கு மார்க்கத்திலே அனுமதி உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட காதலை மனைவிகளிடையே காட்டி இருக்கிறார்கள். அம்ர் இப்னுல் ஆஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்பார்கள் ஒரு சபையில், அய்யுன் நாஸ் அஹப்பு இலைக்கா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மக்களிலே உங்களுக்கு பிடித்தமானது யார், மக்களிலேயே உங்களுக்கு மிகவும் நேசத்திற்கும் பிரியத்திற்கும் காதலுக்கும் உரித்தானவர்கள் யார்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா என்று பதிலளித்தார்கள். ஒரு மனைவியை ஊரறிய உலகறிய என் நேசத்திற்குரியவள் என் மனைவி, உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட நான் என் மனைவியை காதலிக்கிறேன் என்று சொல்லுவதில் தயக்கமும் சுணக்கமும் காட்டவில்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது ஒரு விதமான திருமணத்திற்கு முன்போ பின்போ அந்நிய ஆண் அந்நிய பெண் கூடாத தகாத இந்த உறவு, இதை காதல் என்று இவர்கள் ஒரு நல்ல வார்த்தையிலே சொல்லலாம், அது ஒரு கிழுகிழுப்பு அவ்வளவே, அது ஒரு சதை மோகம் அது அவ்வளவே, அது ஒரு காமத்திற்கான துவக்கம் அவ்வளவுதான், அதை தாண்டி வேறொன்றும் இல்லை. அப்படி ஒரு இளம்பெண் ஒரு இளம் வாலிபனை நேசிக்கிற போது முக்கியத்துவம் அதற்குத்தான் தர வேண்டும் என்கிற அவசியமும் ஷரியத்திலே இல்லை.